Taste the Daily. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. தமிழகத்தில் இதுவரை 834 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல். நெல்லையில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை எதிர்த்து அக்கட்சியின் முன்னாள் எம்பி ராமசுப்பு வேட்புமனு. போட்டியிட வாய்ப்பளிக்காததால் சுயேட்சையாக களமிறங்குகிறார். மதிமுகவுக்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். கரும்பு விவசாயி சின்னத்தில் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி 17 தொகுதிகளில் போட்டி. வேட்பாளர்கள் இல்லாததால் மீதமுள்ள தொகுதியில் போட்டியில்லை என அறிவிப்பு. பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பு சம்பவம். ஷிமோகாவில் 5 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. பஞ்சாப் ஆம் ஆத்மி எம்பி சுஷில் ரிங்கு பாஜகவில் இணைந்தார். ஆம் ஆத்மி எம்எல்ஏ ஷீத்தல் அங்குரலும் பாஜகவில் ஐக்கியம். மியாமி ஓபன் டென்னிஸ் தொடர் போபண்ணா எப்டன் ஜோடி அரையிறுதிக்கு முன்னேற்றம். அறுவை சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பினார் ஜக்கி வாசுதேவ். மூளை ரத்த கசிவுக்கு சிகிச்சை பெற்ற நிலையில் டிஸ்சார்ஜ். Taste the Daily.